இந்த ஆடியோவை கேட்கறதுக்கு முன்னாடி பஜாஜ் ஃபைனான்ஸோட நண்பர் ஒருவருக்கு நடந்த அனுபவத்தை இங்கே நான் ஷேர் பண்ணி விரும்புகிறேன். 20,000 போய் எல்இடி டிவி ஒன்று வீட்டுக்கு வேணும்னு எடுத்திருக்காங்க. அந்த 20,000 வந்துட்டு 10,000 வந்துட்டு பணம் கட்டிட்டு மீதி 10,000 மட்டும்தான் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணாங்க. வழக்கம் போல 0% வட்டி எல்லாமே சொன்னாங்க. அந்த சர்வீஸ் சார்ஜ் அது போட்டாங்க. அந்த டேட்ல வந்துட்டு கரெக்டாக கட்டணும். அந்த டேட்ல கரெக்டாக கட்ட முடியாமல் போச்சுனாக்கா செக்கு வந்துட்டு பவுன்ஸ் ஆகும். அந்த 2ஆம் தேதி 1, 2, 3 இந்த 3 தேதிக்குள்ளாரையே தான் அந்த டேட் வந்துட்டு வைக்கிறாங்க. அதுக்குள்ளார எப்படியா இருந்தாலும் நம்மளால கட்ட முடியாம போகுது. கட்ட முடியாம போகும்போது என்னன்னா வந்துட்டு உடனே பவுன்ஸ் வரும். பவுன்ஸ் வந்துட்டு பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு ஒரு வந்துட்டு 300 ரூபாய் கட்டணும், நம்ம பேங்க்குக்கு நம்ம வந்துட்டு ஒரு 300 ரூபாய் கட்டணும். இது வந்துட்டு ஃபைனா வந்துட்டு ஒரு தடவை பவுன்ஸ் ஆச்சுனாக்கா ஒரு 2-3 தவணை நல்லா கட்டிட்டாங்க கரெக்டா, 4ஆவது தவணை ஒரு தடவை பவுன்ஸ் ஆச்சு. இப்ப 2ஆம் தேதி ஒரு தடவை பவுன்ஸ் ஆகுதுனாக்கா மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, 5ஆம் தேதி ஒரு தடவை போடுவாங்க, அப்புறம் 9ஆம் தேதி ஒரு தடவை போடுவாங்க, 15ஆம் தேதி ஒரு தடவை போடுவாங்க. இப்படி வந்துட்டு ஒரு மாசத்துல குறைஞ்சது வந்து ஒரு 5 தடவையாவது வந்துட்டு அந்த செக்கை பாஸ் பண்ணிடுறாங்க திரும்ப திரும்ப. அந்த அக்கௌண்ட்ல காசு இல்லைன்றதுனால வந்துட்டு அவங்க விடுறது இல்ல. இப்ப என்ன ஆகுதுனாக்கா ஒரு மாசத்து டியூலயே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-5 தடவை வந்துட்டு அந்த 300 அவங்களுக்கு போற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு பவுன்ஸ் வந்துட்டு விழுது. இதையெல்லாம் தான் அட்வான்டேஜா வச்சுக்கிறாங்க அவங்க வந்துட்டு அந்த பர்சன்டேஜ் சர்வீஸ் சார்ஜ் பண்றது. அதுக்கப்புறம் இது மாதிரி பவுன்ஸ் சார்ஜஸ் வந்துட்டு ஃபைன் ஃபைனா ஊழ்ந்து ஊழ்ந்து அவங்களுக்கு கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் அவங்களுடைய 0% வட்டி அந்த ஒரு டெக்னிக். இதுல நடுவில் அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ஏஜென்ட் அனுப்பி காசு வாங்குறதும் வாங்கிக்குவாங்க வந்துட்டு அந்த டியூ வாங்குறது. இதை அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ்ல நீங்க வந்துட்டு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி வந்துட்டு எந்த பொருள் வாங்கினாலும் அந்த டேட்ல கரெக்டா உங்களால கட்ட முடிஞ்சதுன்னா மட்டும்தான் இந்த இஎம்ஐ ப்ராசஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம், ஏதாவது பொருள் வாங்கலாம். இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உங்களால நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு 6-7 இஎம்ஐ கட்டினதுக்கு அப்புறம் மீதி நின்று அந்த ஒரு 3 இஎம்ஐ 3 இஎம்ஐயோடைய அமௌண்ட்டை வந்து இன்னும் வேற ஒருத்தர்கிட்ட கடை வாங்கி எடுத்துக்கிட்டு மவுண்ட் ரோட்ல இருக்கிற பஜாஜ் ஃபைனான்ஸ் மெயின் பிரான்ச்சுக்கு இந்த 3 தவணையை ரெடி பண்ணிக்கின்னு போனா அங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இது மாதிரி பிரச்சனைக்காக வந்து உட்காந்துகிட்டு இருக்காங்க. இந்த இஎம்ஐக்கு இவங்க வந்துட்டு ஒரு மாசமும் 4-5 தடவை வந்துட்டு ஃபைன் போட்டிருக்காங்கல்ல 300-300 ரூபாய் பவுன்ஸ் ஆகும்போது அது எல்லாமே ஏடாயி ஒரு பெரிய அமௌண்டா வந்துச்சு அது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு மேனேஜரை போயிட்டு பார்த்தோம். மேனேஜரை போயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அவர் என்ன பண்ணாரு, இதுல வந்துட்டு உங்களுக்கு நான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்றோம், அந்த ஃபைனோட அமௌண்ட் வந்து ஒரு மாசத்துல இப்போ 4 தடவை பவுன்ஸ் ஆயிருக்குன்னா அதுல ஒரு 2 ஃபைனை வந்துட்டு நான் உங்களுக்கு கம்மி பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்ல வந்துட்டு ஒரு 1,500 ரூபீஸ் கம்மி பண்ணாப்புல வந்துட்டு செட்டில்மெண்ட்டுக்கு போன டைம்ல அந்த அவர் என்ன சொன்னாரோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு கட்டியாச்சு. என்ஓசி வந்துட்டு அவர் வந்து மெயிலில் அனுப்ப சொல்லி சொன்னோம். ஏன்னா மெயிலில் வந்து என்ஓசி வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் கிடைக்கும்னு சொல்லி சொன்னார். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு நாள் லீவ் போட்டு போக முடியாதுன்றதுனால மெயிலில் வந்துட்டு அனுப்ப சொல்லி சொன்னோம். அவங்க மெயில் அனுப்பவே இல்லை, மெயிலில் வந்துட்டு ரிசீவ் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் ஆனால் வந்து நாங்கள் டெல்லியிலிருந்து லாயர் பேசுகிறோம், உங்கள் மேலே வந்துட்டு வழக்கு தொடர்ந்துருக்கிறோம், உடனே வந்துட்டு பணத்தை கட்டலனாக்கா உங்களுக்கு மேலே வந்துட்டு சிவியர் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்லாம் வந்துட்டு லாயர் பேசுகிறோன்னு சொல்லிட்டு வந்து கால்லாம் வந்துச்சு. இப்படி ஒய்ஃபுக்கு கால் வரும்போது அவங்க பயந்துங்கன்னு என்னென்னமோ சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நண்பர் பேசினார். பேசும்போது அந்த லாயரோட அசிஸ்டன்ட் இல்லாமல் வந்துட்டு லாயர்கிட்டே பேசும்போது இது மாதிரி இந்த உண்மை எல்லாத்தையுமே சொன்னோம், போனோம், நாங்கள் வந்துட்டு மேனேஜரை பார்த்தோம், வந்துட்டு ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டோம், பட் இன்னும் என்ஓசி வாங்கலான்ற உண்மையை சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அவங்க கால் பண்ணுறதே நிறுத்தினாங்க. அந்த நண்பர் வேற யாரும் இல்லை, இது எனக்கு நடந்த அனுபவம் தான். நீங்க எந்த ஃபைனான்ஸ்லயாவது இஎம்ஐ போட்டாலோ லோன் வாங்கினாலோ கொஞ்சம் கவனமா இருங்க, உங்க மேலான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது மாதிரி நிறைய பஜாஜ் ஃபைனான்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு ஆடியோ தான் இது. பஜாஜ் ஃபைனான்ஸுடைய 0% வட்டியை இந்த ஆடியோவில் வெளிக்கொண்டு வந்திருக்காரு இவரு, நீங்களே கேளுங்க. ஹலோ, ஹலோ, ஹலோ சார், குட் ஈவினிங் சார். பேச வரீ, நான் பஜாஜ் ஃபைனான்ஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சார். சொல்லுங்க சார், பஜாஜ்ல இருந்து உங்களுக்கு 4-in-1 சூப்பர் கார்டு அப்ரூவ் ஆயிருக்கு சார். நாகமணிக்கம் சார் தானே சார்? ஆமாங்க சார். இந்த கார்டு பாத்தீங்கன்னா நீங்க இஎம்ஐ கார்டு, லோன் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, 4-in-1 கார்டா நீங்க இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார். அதாவது இந்த கார்டுல உங்களுக்கு லிமிட் பாத்தீங்கன்னா 1,06,000 ரூபாய் இருக்கு சார். ஓகே சார, இந்த 1,06,000 ரூபாயில இருந்து நீங்க 28% ஆஃப் அமௌண்ட் எந்த ஏடிஎம்ல இருந்து வாங்க கேஷ் அமௌண்ட் விட்ரா பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், அப்படி விட்ரா பண்ண அமௌண்ட் 50 நாளுக்குள்ள பஜாஜ் ஃபைனான்ஸ்ல நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது சார், 0% இன்ட்ரெஸ்ட் சார். ஓகே, ஒருவேளை உங்களால 50 நாளுக்குள்ள பே பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்க 3 இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம் சார். அந்த 3 இஎம்ஐக்குமே உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட் தான் சார்.
ஓகே சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார், நீங்க இந்த கார்டை வந்துட்டு நார்மல் இஎம்ஐ கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு லோன் ஏதாச்சும் தேவைனாலும் நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. முப்பைசோல டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா 10% ஆஃபர் இருக்கும் சார். சரி சார், இந்த கார்டு ப்ரீ அப்ரூவ்ட் கார்டு தான் சார். நீங்க சொன்னீங்கன்னா கன்ஃபர்மேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிக்கலாம் சார். அவ்வளவுதான். 0%னா இப்ப நான் சப்போஸ் ஒரு நீங்க வந்து 1,06,000 லிமிட் சொல்றீங்க, அதுல வந்து நான் எவ்வளவு கேஷ் எடுக்க முடியும்? கேஷ் வித்ட்ரா பண்றதா இருந்தால் 28% சார். 28%? ஆமா சார். நான் அது எவ்வளவுன்னு சொல்றேன் சார், ஒரே நிமிஷம் சார். 30,000 சார். ஆமா சார், 30,000 வரைக்கும் எடுத்துக்கலாம் சார். கால்குலேட்டர்ல கால்குலேஷன் பண்ணீங்களா? ஆமா சார். 1,06,680 வருது சார். சொல்லுங்க சார், நீங்க எடுத்துக்கலாம் சார் அந்த அமௌண்ட்ட. இல்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீன்னு சொல்றீங்களே, அது எப்படி எனக்கு புரியல, கரெக்டா கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப நான் வந்து 28,000 எடுக்கிறேன்னு வைங்க. சரிங்க சார். என்னுடைய அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க சார்? 28 தான் சார். அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது சார். இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, வேற ஏதாவது சார்ஜஸ் பண்ணுவாங்களா? இல்ல சார், வேற எந்த சார்ஜும் கிடையாது சார். எப்படியும் ஒருத்தர் இந்த நாட்டுல வந்து சும்மா பணத்தை கொடுப்பாங்க சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஏதாவது ஒரு சார்ஜ் எங்கிட்ட பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா சார்? கண்டிப்பா கிடையாது சார். கிடையாதா? ஆமா சார். அதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சிருப்பீங்க, ஒரு அதுல வந்து ஒரு 1,500 பிடிப்போம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு சார்ஜ் பேர் வச்சிருப்பீங்க, டிரான்சாக்சன் சர்வீஸ் சார்ஜ் இந்த மாதிரி. வருஷத்துக்கு தெரியுங்களா சார்? கால்குலேட் பண்ணி பார்த்தா பார்த்து சொல்றேன் சார். மறுபடியும் கால்குலேஷன், நான் கால்குலேஷன் பண்ணாமே சொல்றேன். 48% கொஞ்சம் கம்மியா வரும். சரிங்க, 48% கொஞ்சம் கம்மியா வரும். கொஞ்சம் கம்மியா வரும். ஆமா, ரொம்ப எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்றதுன்னா எப்படி சொல்றது, 47.98% வரும். நீங்க வேணா கால்குலேஷன் போட்டே சொல்லுங்க. சரி பரவாயில்ல. வருஷத்துக்கு 14 ரூபா வட்டி வரும்போது நீங்க சொல்றது வந்து 100க்கு 48 ரூபா வட்டி, யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? அப்ப பஜாஜ் பைனான்ஸ் வந்து இன்னைக்கு சப்போஸ் ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், இந்த வருஷம் வந்து 23,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வட்டி வாங்கினா அடுத்த வருஷம் 40,000 கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 80,000 கோடியாகும். இப்படி அவங்க பெரிய ஆளாயிருவாங்க. அவங்களை பெரிய ஆள் ஆக்குறதுக்காக நீங்க பேசுறீங்க. என் பணத்துல இருந்து அவங்க பெரிய ஆள் ஆகும், என்ன மாதிரி சின்ன சின்ன பணத்துல இருந்து. இப்ப என்கிட்ட இருந்து ஒரு 2,000, நீங்க வந்து பொய் சொல்றீங்க ஆக்சுவலி. அதாவது நான் அந்த 28,000 எடுத்தா 1 ரூபா கூட சார்ஜே பிடிக்க மாட்டாங்க, வட்டி கிடையாதுன்னு சொல்றீங்க. பட் அதுக்கு வந்து வேற ஒரு பேர் வச்சு டிரான்சாக்சன் சார்ஜோ சர்வீஸ் சார்ஜோ சர்வீஸ் டாக்ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர், சம் அதர் நேம், அதுல வந்து எனக்கு இந்த ஒரு டிரான்சாக்சன் பண்ணீங்கன்னா வந்து 2,000 ரூபாய் பிடிப்போம், 1,500 ரூபாய் பிடிப்போங்கிறது 100க்கு 100% நடக்கும். அதான் உண்மை. இல்ல சார், கண்டிப்பா இந்த கார்டு யாருமே சும்மா தர மாட்டாங்க பணம். அதுவும் நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நம்ம எடுத்து இருந்தாங்க பணத்தை வச்சுக்கோங்க, சும்மா யார் கொடுப்பா? அது இந்தியால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆட்டையை போடுவோம் தான் பாப்பாங்க. அதிகாரிகளா இருக்கும், அரசியல்வாதிகளா இருக்கும், அடுத்த வீட்டுக்காரனாவே இருக்கும். அப்படி இருக்கிற காலகட்டத்துல நீங்க வந்து ஃப்ரீயா 28,000 ரூபாய் வட்டியே எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இது வந்து நீங்க பொய் சொல்றீங்க. சார் நிஜமா சார், இல்லைங்க 50 நாள் நான் என்ன சொல்லணும், அந்த 28,000 எடுத்த 40 நாள் திருப்பி கட்டிட்டேன், முடிஞ்சது. இந்த டிரான்சாக்சனுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் சார்ஜ் ஏதோ ஒன்று போடுவீங்களா? அது எவ்வளவுன்னு தான் கேட்கறேன். ஓப்பனா பேசுங்களேன், அதான் நல்லாவும் இருக்கும்.
கண்டிப்பா சார். ஹலோ சார், சொல்லுங்க. நான் கேள்வி கேட்டேன், நீங்க தான் பதில் சொல்லாம இருக்கீங்க சார். இல்ல சார், ஆக்சுவலா வந்துட்டு இந்த கார்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த இதுவும் வராது சார். இந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்னு இருக்கு சார், அதுக்கப்புறமா ஆனுவல் ஃபீ பாத்தீங்கன்னா 499 ரூபா வரும் சார். அதை விடுங்க, அந்த கார்டினுடைய ஆனுவல் ஃபீயை விட்டுருங்க. கேக்கிறது நான் பண்ண அந்த 28,000 ரூபா நீங்க சொன்னீங்களா, அதை நான் கேஷா எடுத்தேன்னா அந்த டிரான்சாக்சனுக்கு என்ன சார்ஜ் பிடிப்பீங்க, அதை மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க சார். இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீ 2.5% இருக்கு சார். அதைத்தான் கேக்குறேன், அதைத்தான் கேக்குறேன். ஆமா, அதாவது இவ்வளவு தூரம் எவ்வளவு ஏமாத்த, அதாவது எவனையோ பணக்காரனாக்கிறதுக்காக என்ன ஏமாத்த பாக்குறீங்க பாத்தீங்களா, எவ்வளவு தெளிவா பொறுமையா கேக்குறேன், வேற ஏதாவது அப்ப அந்த 2.5% இவ்வளவு அழைச்சி கேட்டதுக்கு அப்புறம் சொல்றீங்களா? ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, என்ன 28,000 ரூபா நீங்க குடுக்கறீங்க அப்படின்னா அது மேல நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, கமிஷன் வச்சுக்கோங்க, சர்வீஸ் சார்ஜ் வச்சுக்கோங்க, சர்வீஸ் டாக்ஸ் வச்சுக்கோங்க, என்ன வேணா வச்சுக்கோங்க பேரு. 28,000 ரூபாய்க்கு மேல நான் அதிகமா திருப்பி தரேன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் வட்டி, புரியுதுங்களா? கண்டிப்பா. அப்ப 50 நாளைக்கு 2.5% கணக்கு என்னாச்சு சார்? ஒரே நிமிஷம் சார். சார் 28,000 ரூபாய் ஐம்பது நாளைக்கு 2.5%ங்க, 365 நாளைக்கு பாதியா உங்க கணக்காவே இருக்கட்டும், 700 ரூபாய் 50 நாளைக்கு வந்து நான் வட்டி கொடுக்கணும் 28,000 ரூபாய்க்கு. ஆமா, அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீங்கிறீங்க? அதுதான் நாங்க ஏன் போய் சொல்றீங்க, என்ன அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு சொல்றீங்களா? இப்படிதான் சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்ட பணம் வாங்குறேன், அந்த பணத்துக்கு மேல நான் எவ்வளவு ரூபா 1 ரூபா அதிகமா கொடுத்தாலும் அதை என்ன பொறுத்த வரைக்கும் வட்டி தாங்க. சாரி சார், இதெல்லாம் நேர்மையா இருந்து பழகுங்க. நானும் ஒரு இந்தியன், நீங்களும் ஒரு இந்தியன், பெருசா நம்ம பேசுறோம்ல, இந்தியர்கள் அனைவர்களும் என்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஸ்கூல்ல சும்மா கதை விட்டு வரோம்ல 10-12 வருஷம் படிக்கும் போது. ஆமா சார். அப்புறம் இத இவ்வளவு தெளிவா கேட்கறேன், சும்மா வட்டி இல்ல வட்டி இல்ல வட்டி இல்லன்னா காசுக்காக என்ன வேணாலும் செய்வோம்னு செய்யாதீங்க தயவு செஞ்சு. சர்வீஸ் சார்ஜ் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்களா சார்? அப்படி இல்ல சார், நேர்ல உங்களை மீட் பண்றது என்ன, அவர் என்ன குடும்பம் நடத்த போறாங்க நேர்ல மீட் பண்ணி? நான் கேக்குறேன்னா தெளிவா ஒரு போன்ல ஒரு கால் பண்ணிருக்கீங்க பேசணும் அப்படிங்கும்போது தெளிவா நான் கேக்குறேன், எங்க இதுக்கு அப்புறமா வேற ஏதாவது பேர்ல வேற ஏதாவது சார்ஜ் பண்ணுவீங்களா? கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்குன்னு இப்ப லாஸ்ட்ல வந்துட்டு வேற வழியே இல்லாம சர்வீஸ் சார்ஜ்னு சொல்றீங்க. நான் அதைத்தானே சொல்றேன், அந்த பாதுகாப்பு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, என்ன பொறுத்த வரைக்கும் 28,000 கொடுத்தீங்க, 28,000 மேல எவ்வளவு அதிகம் வாங்கினாலும் என்ன பொறுத்த வரைக்கும் வட்டி தான். என்ன சர்வீஸ் சார்ஜ்? இதுல என்ன, ஒரு 4 பேர் வந்து கார் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து இந்த பணத்தை ஒரு பிளேட்ல வச்சு கொண்டு வந்து எனக்கு குடுக்கறது சர்வீஸ் சார்ஜா? கார போய் தேக்க போற பணம் வருது, அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ண போறீங்க, அதுக்கு அது வட்டி தானே அது? கண்டிப்பா. அப்புறம் இதனாலதான் இந்தியா வளர்றது இல்லைங்க, நீங்களும் வளர்றது இல்ல, நானும் வளர்றது இல்ல. ஏன்னா நமக்குள்ளயே ஏமாத்தி 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 ஒரு சிண்டிகேட் மாதிரி, இப்ப பஜாஜ் பைனான்ஸ், ICICI பேங்க், இந்த மாதிரி ஒரு 100-150 பேர் இருப்பாங்க நாட்டுல. அந்த 100-150 பேர்த்து பணக்கார நகருக்காக தான் நீங்க வேலை செய்யறீங்க. உங்களுக்கு எல்லாம் எத்தனை வேலைக்காரன் படம் எடுத்தாலும் நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க. எவ்வளவு கஸ்டமர் எவ்வளவு தெளிவா கேள்வி கேட்கலாம், உண்மையை சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? வேற ஒருத்தனா இருந்தா இவ்வளவு தூரம் கேள்வி கேட்க முடியாது, ஸ்க்ரூ டிரைவர் போடணும்னு ஏமாத்திட்டு அவன் வாங்கிட்டு அவன் 18% வட்டி கட்டணும். 50 நாளைக்கு 2% கிட்டத்தட்ட பாதி மாதிரி, பாதிக்கு 1/10. அப்ப 365 நாளைக்கு 1/10 போட்டீங்கன்னா 36, அதுல பாதி அப்படின்னா 18%, அது 1.5 ரூபா வட்டி. அப்பது 1.5 ரூபா, அதான் 18% வட்டி. இத வட்டி இல்ல வட்டி இல்லன்னு சொல்லி இதை விக்க சொல்லி உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, நீங்க வித்துட்டு இருக்கீங்கன்னா யோசிச்சு பாருங்க, நல்லாவா இருக்கு? போய் சொல்லி பொழைக்கிறோங்கிற உங்களுக்கு ஒரு புத்த மன உறுத்தல் உங்களுக்கு இல்ல பாத்தீங்களா? ஒருத்தருக்கு போன் பண்ணி பேசுறோம்,
பேசும்போது பொய் சொல்லி எப்படியும் அவன் தலையில கட்டி ஏமாத்திடணுங்கிறது நல்லா என்ன படிச்சிருக்கீங்க சார்? அதெல்லாம் காலில் சொல்லக்கூடாது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க வந்து ஒன்னா டிகிரி ஹோல்டரா இருப்பீங்க, இல்லாட்டி பிஜியா இருப்பீங்க, எம்பிபிஏ எம்பிஏ ஏதோ படிச்சிருப்பீங்க. படிச்ச யூஸ் ஆஃப் யுவர் எஜுகேஷன் என்ன? தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ இன்னொரு தமிழை ஏமாத்துறதுக்கு தான் படிச்சீங்களா நீங்க? இதுக்காக தான் இவ்வளவு தூரம் இருந்து உங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டா? ஆமா, என்ன இது பண்றதுன்னா மணிப்பட்டு இல்ல இல்லன்னு என்ன அர்த்தம்? நான் தெளிவா முதல்ல முதல் கேள்வியே நான் கேட்டேன், பணம் எடுத்தா நான் அம்பது எவ்வளவு பர்சன்டேஜ் கட்டணும் நான் வட்டி? நீங்க ஜீரோ பர்சன்ட், ஜீரோ பர்சன்ட் இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன சாதிச்சிருப்பீங்க? தப்புங்க, நான் என்ன சொல்லனா என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒரு நேர்மை, தொழில் ஒரு நேர்மை இருக்கணும் சார். நாங்க வந்து இவ்வளவு ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்றோம், பட் உங்களுக்கு உங்க தொழிலை இப்படி பண்ணலாம், எப்படி பண்ணலாம் தெரியுங்களா சார்? இன்னைக்கு வந்து வாழ்க்கையில வந்து எமர்ஜென்சினா எப்ப வேணாலும் வரும் ஒரு மனுஷனுக்கு. ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருக்கிறதுல வரலாம், இல்ல வேற எங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வரலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல எமர்ஜென்சி வரலாம். இந்த காடை வச்சிருந்தீங்கன்னா காடை கொண்டு சொருகினீங்கன்னா 28,000 ரூபாய் இம்மிடியா அடுத்த கேள்வி கேட்காம உங்களுக்கு பணம் வரும் சார், உங்களை காப்பாத்தும். பட் இதுக்கு வந்து வி சார்ஜ் 18% இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம், 18% இன்ட்ரெஸ்ட் ஒரு மாசத்துக்கு 1.5 ரூபாய் வட்டி. நீங்க இதே இது ஒரு அவசர காலத்துல 5 ரூபாய் வட்டிக்கும் 7 ரூபாய் வட்டிக்கும் 10 ரூபாய் வட்டிக்கும் ஓடுவீங்க. அந்த மாதிரி ஓட வேண்டாம் சார். இதுல வந்து 28,000 ரூபாய் லிமிட், 1.5 ரூபாய் தான் வட்டி. 50 நாள்ல கட்டிட்டீங்கன்னா 50 நாள்ல கட்டாம விட்டு போனீங்கன்னா தான் மாசம் 4 ரூபாய் வட்டி விழுகும் அப்படின்னு நீங்க வந்து தெளிவாவே சொல்லலாமே. அதை விட்டு போட்டு 0% இன்ட்ரெஸ்ட், 0% இன்ட்ரெஸ்ட் என்ன இது? யா ஊர ஏமாத்துற வேலை, அடுத்தவங்களை ஏமாத்துறோம். நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மனசாட்சி குட்டை இல்ல பாத்தீங்களா? அந்த அளவுக்கு ஆயிட்டு சமுதாயம். உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க அடுத்தவங்க ஏமாத்துறீங்கன்னு, ஆனா அது எந்த விதமான மனசாட்சி குறுகுறுப்பும் இல்லாம நீங்க செய்யறீங்க பாத்தீங்களா? அவ்வளவு தூரம் இது வேற கிரிமினல். அடுத்தவனுக்கு நஷ்டம் ஏற்படுத்துறது எந்த குறுகுறுப்பும் எனக்கு வரலன்னா நான் வந்து கிரிமினல். அவன் தான் அடுத்தவனை கொலை பண்ணும் போதோ இல்ல அடுத்தவனை ஏதாவது இது பண்ணும் போதோ வருத்தப்படவே மாட்டான் அடுத்த மனுஷனை பத்தி. அதான் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தூரம் நான் கேட்டிருக்கப்ப கடைசியில சொன்னீங்க, நான் முதல்ல கேட்டேன்னு சொல்லிருக்கலாமே டீசென்டா. சரி சரி, சரி சார். ஆமா இப்ப தெரியுதுங்களா? இப்ப நான் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம முடிக்கிறீங்க. அப்ப என்ன நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். நான் பேசிட்டு வரேன், உங்களால பேச முடியல பாத்தீங்களா? முடியாது. அப்படி இல்ல, என்ன அப்படி இல்ல, பொய் சொன்னா அப்படித்தாங்க. இந்த மாதிரிதான் எல்லாத்தையும் எடுக்கிறோம். நீங்க மட்டும் இல்ல, ஐசிஐசிஐ பேங்க் ஆட்டு எல்லாருமே அங்கங்க அங்கங்க இந்த மாதிரி 24 hours உட்காந்து ஆளை கூப்பிட்டு கெடுக்கிறோம். ரொம்ப தப்புங்க இது. உண்மையை முதலீடா போட்டு தரீங்க தொழில கண்டிப்பா. பாவம் பப்ளிக். சரி சார், ரைட்டுங்க. சரி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ.